ஆ எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி கான்செப்ட்லண்ணே இருந்து? கான்செப்ட் இல்லை, படம் போய் பாருங்களேன், சொல்ல வேணாம். இப்போதும் இத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் வந்ததில் இது வந்து ஒரு புது விதம், கண்டிப்பாக எல்லாருமே கொண்டாடுவாங்க. என்ன மாதிரி கான்செப்ட் இல்லைண்ணே இருந்து? கான்செப்ட் ஒன்றும் இல்லைங்க, உலக அழியுது, அதை எப்படி தடுக்கிறாங்க அதான். உங்களுக்கு எவ்வளோ நான் பிடிச்சிருந்துச்சு? இல்லை அது ரொம்ப வருஷம் கழிச்சு சூப்பர் பார்க்கலாம். அழிக்காம காப்பாத்தணும் பூமி, அதுதான் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு? எனக்கு இந்த படம் காஸ்ட் கொடுத்த வரைக்கும் ஒருத்தா பிடிச்சிருந்துச்சு. ஒருத்துதான் சூப்பராக இருக்கு, பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு கொடுத்த காசுக்கு ஒருத்தாருங்க படம், சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கு படம், பார்க்கலாம், பார்க்குற மாதிரி இருக்கு படம், சூப்பராக பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. ஏன் ப்ரோ? மற்ற பார்ட்டை விட இது எனக்கு பிடிக்கல. அந்தளவுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல இது பிடிக்கலன்றதுக்கு? அதான் சொல்கிறேன், மற்ற பார்ட்டை விட கதை ஒன்றும் செட் ஆகலை. ஓகே தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு? போனதுக்கு என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ, ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஓகே தான். எந்த மாதிரி கான்செப்டில் போயிருக்கு படம்? ரிவெஞ்ச் தான், வேற என்ன, எல்லாத்துலயும் இருக்கிறதான். எப்படினா நல்லா இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் பிடிச்சிருந்துச்சு? நல்லா இருக்குது, புதுசாக ஓப்பன் பண்ணிருக்காங்க, சூப்பராக இருக்கு. என்ன மாதிரி கான்செப்ட்ல போயிருக்கு படம்? இதை ஜிஹெச்சோட கம்பேர் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு போயிருக்காங்க, நல்லா இருக்கு. ஒருத்தா ப்ரோ? ஆ ஒருத்து தான் ப்ரோ, நம்ம மாதிரி பசங்களுக்கு ஒருத்து தான். தேங்க்ஸ், இந்த பூமருக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்கும், வேற எதுவும் இல்லை. ஒருத்தனை பார்த்த மாதிரி இருக்கும்ண்ணே, பார்க்கலாமே. கொடுத்த காஸ்ட் கொடுத்தானே? ஆ ஒர்த்து, சைட்டில் சூப்பராக இருக்கு.